ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேங் வித் ஜிஎன்கே. இந்த வீடியோவில் இருந்து நம்ம சில கிளாஸஸ் வந்துட்டு டைரக்ட் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்னென்ன எக்ஸாம்க்காக நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட் அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், இந்த மூணுக்குமே நம்ம வந்துட்டு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதில் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா பொது தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டிஎன்டெட் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன், பேப்பர் டூ ரெண்டுக்குமே 1 to 10th தமிழ், 1 to 10th இங்கிலீஷ், 6 to 10th பொறியியல், இது வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதாவது இதுக்கான நோட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் நம்ம சேனல்ல வீடியோஸும் என்னன்னா கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு, தமிழ் 6th to 7th வந்து கொடுத்துருக்கோம். அப்கமிங் டேஸ்ல நம்ம அதுக்கான வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த விதத்துல இப்போ நம்ம டைரக்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம், அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் கிளாஸ் தான். இந்த மேக்ஸ் கிளாஸ் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட், எஸ்ஜிடி இந்த மூணு எக்ஸாமில் நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு இந்த மேக்ஸ் கிளாஸ் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு நோட் சொல்லணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் வந்துட்டு தெரியும், நான் வந்துட்டு என்னால் பேசிக் மேக்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பிளேபேக் ஸ்பீடை வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு கிளாஸ் கொடுப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, கொஞ்சம் பிளேபேக் ஸ்பீடை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக ஃபீல் ஆகாது கிளாஸ். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, தனி வட்டி கூட்டு வட்டி தான். இந்த தனி வட்டி கூட்டு வட்டி அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்டெட் எஸ்ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஸ்கூல் புக்கில் இது எங்கே இருக்குது அப்படின்னா, 8th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. வாழ்வியல் கணிதம் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டரில் கூட்டு வட்டி அப்படிங்கிற தலைப்புலேருந்து தான் நம்ம இந்த கணக்கை வந்துட்டு எடுத்திருக்கோம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் சம் கொடுத்துருப்பாங்க, அதை தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அப்போ நீங்கள் வந்துட்டு இதை பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம சம்பில் போகலாம். தனி வட்டி கூட்டு வட்டி. ஓகேவா? ஸோ தனி வட்டி அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கு I ஈக்குவல் டு PNR பை 100. இந்த ஃபார்முலா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஓகேவா? கூட்டு வட்டி. ஸோ இங்கே கூட்டு வட்டிக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, சேம் தனி வட்டிக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோமோ அதே ஃபார்முலா தான், I ஈக்குவல் டு PNR பை 100. பட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்க்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்குள்ள வித்தியாசம். இது கூட்டு வட்டி, தனி வட்டி, கூட்டு வட்டின்னு வரும்போது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். இதில் பீங்கிறது பிரின்சிபல், அதாவது அசல், நம்ம எவ்வளோ அசல் போடுறோம் அப்படிங்கிற அமௌண்ட்டை தான் நம்ம பீல வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவோம். என் அப்படிங்கிறது வருஷத்தை வந்துட்டு குறிக்கும், எத்தனை வருஷம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ எவ்வளோ வட்டி சதவீதம் என்ன அப்படிங்கிறத நம்ம போடுறோம், 100. ஓகேவா? ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட். இது பார்த்தீங்கன்னா ஏங்கிறது அமௌண்ட், மொத்த தொகை, அதாவது நமக்கு இருக்க அசல் போட்ட அசலையும் வட்டியையும் நம்மளுக்கு கூட்டும் போது கிடைக்கக்கூடிய தொகையை தான் நம்ம ஏ அமௌண்ட் அப்படிங்கிறதுல நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல க்வெஸ்சனை வாசிக்கணும். ஸோ இந்த வாசிக்கிறத மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஏதாவது ஒரு தப்பு விட்டுருவோம். அதனால க்வெஸ்சனை 2 times கிட்ட நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்மளுக்கு கூட்டு வட்டி, தனி வட்டின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அதோட ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ ஃபார்முலாவை எழுதிக்கோங்க, ரஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, எழுதிக்கோங்க. இதில் நம்மளுக்கு பீனா என்ன, ஸோ பீனா நம்ம என்ன சொன்னோம், அசல். இங்கே அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ₹20,000 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 20,000, அதை வந்துட்டு நம்ம எழுதிக்கலாம். அடுத்ததாக நமக்கு என் அப்படிங்கிறது தேவை. ஸோ என் என்ன கொடுத்துருக்காங்க, என்னன்னா நம்ம வருஷம்னு சொல்லியிருந்தோம், 4 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 years வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ என் ஈக்குவல் டு 4 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்ததா ஆர், ஆருங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ வட்டி வீதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10% கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கு ஆர் ஈக்குவல் டு 10%. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட், க்வெஸ்சனில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இது தான். இப்போ இதுலேருந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஐ ஈக்குவல் டு பி நம்மளுக்கு என்ன அப்படின்னா 20,000 இன்ட்டு என் என்னென்னா நமக்கு 4, ஆர் பார்த்தீங்கன்னா 10,
ஸோ டிவைடட் பை 100, ஓகேவா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணினா 0 கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆயிரும். ஐ ஈக்குவல் டு 2 × 4 = 8, ஓகேவா? எத்தனை ஜீரோ இருக்குது? 1, 2, 3, 3 0 இருக்குது. ஸோ 3 0 போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கிடைக்குது? 8000 ரூபாய் வந்துட்டு நமக்கு கிடைக்குது, ஓகேவா? எதில்? இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஜஸ்ட் நம்ம இதை மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ இது வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தனி வட்டி, நமக்கு 8000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்போ இதே அமௌண்ட்டுக்கு, இதே டீட்டெயில்ஸ்க்கு நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ கூட்டு வட்டி அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே எப்படி எடுத்துக்கிட்டோம், 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டோம்ல, கூட்டு வட்டியில் நம்ம அந்த 4 இயர்ஸை 1 இயர் 1 இயர் 1 இயர் 1 இயர்னு ஸ்பிளிட் பண்ணி எடுக்கணும், ஓகேவா? இப்போ அதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஐ ஈக்குவல் டு நமக்கு 20,000 × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 10 × வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, தனி கூட்டு வட்டி அப்படிங்கும்போது ஸ்பிளிட் பண்ணி போடணும், ஓகேவா? 100. ஸோ 0 கேன்சல், 0 கேன்சல். அப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்கும்? ஸோ 2 × 1 = 2, 1, 2, 3, 3 0 இருக்குது. ஸோ 3 0 போடுங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு நமக்கு இந்த அமௌண்ட்டு, இதே வட்டிக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குது வட்டி? 2000 ரூபாய் கிடைக்குது, ஓகேவா? இப்போ மொதல் வருஷம் 2000 ரூபாய் கிடச்சிருச்சு. இப்போ உங்கள் பேங்கில் 20,000 ரூபாய் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் வட்டி வந்துட்டு பேங்கில் 2000 கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்த அமௌண்ட் உங்களுக்கு, அப்போ அடுத்த வருஷத்துக்கு மொத்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20,000 + 2000 22,000 இருக்கும், ஓகேவா? இப்போ அதை வந்துட்டு நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டாக எடுத்துக்க போகிறோம், 22,000, ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரின்சிபல் அசல் தொகை, இந்த வட்டியும் சேர்த்து ரெண்டாவது வருஷம் உங்கள் அக்கௌண்ட்டில் இப்போ 22,000 இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 22,000 அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 22,000 அசல் கணக்கு, அது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வட்டி கனெக்ட் பண்ண போகிறீங்க 10%, ஓகேவா? ஸோ இப்போ 100 போட்டுக்கோங்க. அகைன் 0000 கேன்சல். ஐ ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 22, 1, 2, 2 0 இருக்குது. ஸோ 2. அப்போது அடுத்த ரெண்டாவது வருஷம் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, 2200 ரூபாய் வட்டி கிடைக்குது, ஓகேவா? ஆல்ரெடி உங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிடக்கு? 22,000 கிடக்கு. அதுக்கு வட்டி வேற 2200 ரூபாய் ஏறி இருக்கு. இப்போ இதனால உங்களுக்கு கிடைச்ச வட்டி பார்த்தீங்கன்னா 2200 ரூபாய் வந்துட்டு கிடைச்சிருக்கு ரெண்டாவது வருஷம், ஓகேவா? இப்போ இந்த வட்டியையும் உங்ககிட்ட இருந்த அந்த அசல் தொகையையும் கூட்டணும். ஸோ நம்ம வந்துட்டு டோட்டல் போட்டுக்கலாம். 22,000 உங்களுக்கு வட்டி வந்து 2200 கிடைச்சிருக்கு. ஸோ மொத்தம் உங்களுக்கு 24,200 ரூபாய் வந்துட்டு இப்போ பேங்க்ல இருக்கு. ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 24,200 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வந்துட்டு இருக்கு, ஓகேவா? இப்போ நம்ம அதை வந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டா நம்ம எடுத்துக்க போறோம், இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். 24,200 × 10%, இது பாத்தீங்கன்னா ஒரு வருஷம், மூணாவது வருஷத்துக்கு தான் இந்த ஒரு வருஷம் போட்டிருக்கோம், வகுத்தல் 100, ஓகேவா? ஸோ 2 0 2 0 கேன்சல் ஆக போகுது. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, 2 4 2 0, ஓகேவா? மூணாவது வருஷம் உங்களுக்கு வட்டி எவ்வளோ கிடைக்குது? 2420 ரூபாய் வந்துட்டு கிடைக்குது. இப்போ இந்த வட்டி தொகையும் மூணாவது வருஷம் உங்கள் அசல் கிடைக்கும்ல உங்கள் பேங்கில், ஸோ அதையும் நம்ம டோட்டல் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு 24,200 ரூபாய் வந்து அசல் கிடந்துச்சு. அதில் இப்போ நம்மளுக்கு 2420 ரூபாய் வட்டி ஏறி இருக்கு, ஓகேவா? இப்போ இதை டோட்டல் போட்டுருவோம். 0 2 4 2 6 4 2 6, 26,620 ரூபாய் வந்துட்டு இப்போ நாலாவது வருஷம், ஓகேவா? ஸோ நாலாவது வருஷம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அசலாக எவ்வளோ கிடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,620 ரூபாய் இருக்குது. இப்போ நாலாவது வருஷத்துக்கு நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ அசை நம்ம என்ன பண்ணுறோம்? ஐ ஈக்குவல் டு 26620 × நாலாவது வருஷம் 10% வட்டி வகுத்தல் 100, ஓகேவா? 2 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல். அப்போ ஐ ஈக்குவல் டு நமக்கு 2662 அப்படின்னு சொல்லி கிடைக்குது, 2662. ஸோ வட்டி எவ்வளோ கிடைக்குது? 2662 ரூபாய் நாலாவது வருஷம் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குது. இப்போது இதை வந்துட்டு இந்த டோட்டல், இந்த அசல் தொகை இருக்குதுல்ல நாலாவது வருஷம், ஸோ அதோட நம்ம வந்துட்டு டோட்டல் பண்ண போகிறோம். 2 6 6 2 2 8 12 2 மிச்சம் 1 9 2. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது?
மொத்தம் அதாவது அமௌண்ட்டு நம்ம நான் லாஸ்ட் சொன்னேன் இந்த ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஏ ஈக்குவல் டு நாலாவது வருஷம் உங்களுக்கு அசல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,620 ரூபாய் ப்ளஸ் நாலாவது வருஷம் உங்களுக்கு கிடைச்ச வட்டி பார்த்தீங்கன்னா 2,662 ரூபாய். அப்போ நீங்கள் டோட்டல் போடும்போது உங்களுக்கு 29,282 ரூபாய் கிடைக்குது. ஓகேவா, நமக்கு இதே இது தனி வட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 8,000 ரூபாய். ஆனால் கூட்டு வட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் இதில் 20,000 அசலை வந்துட்டு கழிச்சுக்கோங்க. ஸோ கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 9,282 ரூபாய் வந்துட்டு கூட்டு வட்டியில் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம இதை வந்துட்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா தனி வட்டியை விட கூட்டு வட்டி அப்படிங்கிறது தான் நம்ம சேவ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு இது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு இது வந்துட்டு மொத்த தொகை எவ்வளோ தொகை நம்ம அசல் போடுறோமோ அதை வச்சு அப்படியே தான் கால்குலேட் பண்ணுறாங்க 4 வருஷத்துக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களுக்கு வட்டி எவ்வளோ ஏறுதோ அதை அசலோடு சேர்த்து திரும்ப அதுக்கான வட்டியை வந்துட்டு கணக்கிடுறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு தனி வட்டியை விட கூட்டு வட்டி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலேருந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் பேசிக் இதுதான். நமக்கு தனி வட்டி கூட்டு வட்டி, தனி வட்டிக்கு இந்த ஃபார்ம்ல, கூட்டு வட்டிக்கு இன்னொரு ஃபார்ம்லா யூஸ் பண்ணி நம்ம ரொம்பவே சிம்பிளாக வந்துட்டு போட்டுடலாம். ஸோ அதை வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து பார்க்கலாம். இது ஜஸ்ட் பேசிக். ஸோ எப்படி வந்துட்டு கால்குலேட் பண்றாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போ நான் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சம்ஸ் எல்லாமே புக்கில் இருந்து அப்படியே ஆர்டராக போகலாமா இல்லைனா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் இருந்து நம்ம போகலாமா அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நம்ம டைரக்ட் கிளாஸஸ் வந்துட்டு இருக்கும், நீங்கள் மறக்காமல் அட்டன் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.